பனிவரகுலாம் பாயாசம் செய்ய போறாங்க गाइस। பனிவரகு பாயாசம் செய்ய தேவையான பொருட்களை நாம இப்ப பார்க்கலாம் फ्रेंड्स। இப்போ பனிவரகு இது வந்து சிறுதானிய அரிசி வகைகள்ல இது ஒன்று। அடுத்து இது ஒரு அளவு எடுத்தோம், ஒரு பங்கு எடுத்தோம் அப்படினா அதே அளவு ஈக்குவலான அளவு பருப்பு, பாசி பருப்பு இல்லனா சிலர் வந்து இத வந்து சிறுபருப்புனு சொல்வாங்க। அந்த பருப்புல ஒரு போஷன் ஈக்குவல் போஷன் நீங்க எடுத்துக்கோங்க। அதுக்கு அப்புறம் அதே அளவு எந்த மெஷரிங் கப்ல நீங்க மெஷர் பண்ணிருக்கீங்களோ அதே அளவுல மூணு பங்கு வெல்லம் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். நீங்க வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா சேக்கறவங்களா இருந்தீங்கனா ரெண்டு பங்கு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம இந்த பாயாசம் செய்யிறதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன். நீங்க இன்னும் பிஸ்தா பாதாம் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஃப்ளேவரிங்காக வாசத்துக்காக நான் வந்து ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அப்புறம் அந்த முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கேன். இதல நீங்க தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல தேவையான அளவு தண்ணி. ஐந்து வகையான சிறுதானிய அரிசி வகைகள் இருக்குது फ्रेंड्स। அதுல ஒண்ணான பனிவரக தான் நாம இன்னைக்கு இந்த பாயாசம் பண்றதுக்கு எடுத்துக்கோம். இந்த ஐந்து வகையான சிறுதானிய அரிசி வகைகள் என்னலாம் அப்படினா திணை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரவாளி. இதுல இந்த திணையும் பனிவரகும் yellow கலர்ல இருக்கும். ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுக்குமே. என்ன அப்படினா திணை வந்து ரொம்ப சைஸ்ல சின்ன சைஸா இருக்கும். ஆனா பனிவரகு வந்து கொஞ்சம் அதை விட பெரிய சைஸ்ல இருக்கும். அது கொஞ்சம் டார்க் yellow-ஆ இருக்கும். பனிவரகு வந்து கொஞ்சம் லைட் yellow-ஆ இருக்கும். இத வச்சு நம்ம வந்து எது வரகு, எது பனிவரகு, எது திணை அப்படிங்கறத நாம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அதே போல வரகும் பனிவரகும் ஒரே சைஸ்ல இருக்கும். ஆனா வரகு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். பனிவரகு வந்து லைட் yellow கலர்ல இருக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स இதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ நாம இந்த பாயசம் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது பாலிஷ் பண்ண பனிவரகு இல்ல, இது வந்து பாலிஷ் பண்ணாத பனிவரகு. பாலிஷ் பண்ணாத பனிவரகுக்கு வந்து நான் இப்போ 1.5 லிட்டர் தண்ணி நான் எடுத்துக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி செலவாகும். ஆனா பாலிஷ் பண்ண நம்ம பனிவரகோ இல்ல சிறுதானிய அரிசி வகைகள் எதுவா வேணா இருக்கட்டும் அதுக்கு தண்ணி அளவு வந்து கம்மியா தான் தேவைப்படும். பாத்தீங்களா? அடுத்து நான் இன்னைக்கு இந்த பாயசம் பண்றதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கேன் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக. ஆமா, ஆனா நீங்க உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படினா நீங்க நெய் கூட எடுத்துக்கலாம். நெய்ல செய்யும்போது அது ஒரு வேற விதமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் எண்ணெயில பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். நீங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம், காஞ்ச திராட்சைகள் அதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாயசத்துக்கு பனிவரகை ட்ரை ரோஸ்ட் பண்ணனும் फ्रेंड्स. வெறும் சட்டில ஸ்டீல் கடாயில போட்டு நாம இத வந்து ரோஸ்ட் பண்ண போறோம். இதல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இத வந்து சிம்ல வச்சுக்கணும் அடுப்ப. நான் இன்னைக்கு எடுத்துக்க பனிவரகு வந்து அன்பாலிஷ்டு, அதாவது பாலிஷ் பண்ணாத பனிவரகு நான் எடுத்துக்கேன். இதுல வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான வெரைட்டிஸ் கிடைக்கும். ஒன்னு பாலிஷ் பண்ணது, பாலிஷ் பண்ணாதது. இதுல நான் பாலிஷ் பண்ணாததுல என்ன பெனிஃபிட் அப்படினா இதுல ஃபைபர் கண்டென்ட் வந்து ಜಾಸ್ತಿ இருக்கும். அதனால இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வறுத்துக்கணும் फ्रेंड्स. கொஞ்சம் ஃப்ளேம் நம்ம ಜಾಸ್ತಿ பண்ணிட்டோம் அப்படினா கருகிறதுக்கு வாய்ப்பிருக்கு. அதனால சிம்ல வச்சு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன்க்கு முந்தின ஸ்டேஜ்லயே நாம வந்து அதை வந்து எடுத்துக்கணும். இப்போ இத பாருங்க फ्रेंड्स, இது வந்து பொன்னிறமான ஸ்டேஜ்க்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்குது फ्रेंड्स. இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், மறுபட்ட ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜ்ல நாம இத அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத நாம உடனே ஒரு பிளேட்டுக்கு ஆற வைக்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இங்க பாருங்க फ्रेंड्स, நம்ம இந்த பாயசம் பண்றதுக்கு அடிகனமான ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்டீல் குக்கர் எடுத்துக்கேன். ஏனா இந்த ஸ்டீல் குக்கர் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்துல நாம இந்த பாயசம் செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சாய்ஸ் பண்ணிருக்கேன்.
வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப பாயசத்தோட செகண்ட் ஸ்டெப்ல இருக்கோம் फ्रेंड्स இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணிட்டு இது கொதிச்சிட்டு இருக்க கேப்ல நாம இந்த சிறுபருப்பு எடுத்துட்டு போயிடு ரெண்டு வாட்டி தண்ணி விட்டு நாம இத வாஷ் பண்ணிட்டு வந்தறலாம் फ्रेंड्स இங்க பாருங்க फ्रेंड्स நம்ம இந்த பாயசம் பண்றதுக்கு அடிகனமான ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஸ்டீல் குக்கர் எடுத்துர்க்கேன் ஏன்னா ஸ்டீல் குக்கர் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் நாம இந்த பாயசம் செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் அப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாயசத்தோட செகண்ட் ஸ்டெப்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தண்ணியை ஆட் பண்ணிட்டு இது கொதிச்சிட்டு இருக்க கேப்ல நாம இந்த இப்போ சிறுபருப்பு எடுத்து நம்ம ரெண்டு வாட்டி தண்ணி விட்டு நம்ம கலைய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க फ्रेंड्स இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் கலந்துட்டு வந்த அந்த பருப்பை நான் சேர்த்துக்கறேன் फ्रेंड्स இப்போ இந்த கேப்ல இது தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நாம இதை நல்லா கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स ஃபுல் ஃப்ளேம்ல தான் அரைச்சிருக்கேன் இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் நாம அந்த கேப்ல பனிவரகம் வந்து ஒன்னு ரெண்டா மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் फ्रेंड्स வாங்க फ्रेंड्स நாம இந்த மிக்ஸில நம்ம உதிரிச்சுக்கலாம் ஒன்னு ரெண்டா பொடி பண்ணிக்க போறோம் இப்போ எங்க மிக்ஸில எனக்கு வந்து இந்த பல்ஸ் ஆப்ஷன் இருக்கு அதனால நான் இப்போ வந்து ரெண்டு பல்ஸ் கொடுத்துக்க போறேன் பல்ஸ் ஆப்ஷன் இல்லாதவங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல வச்சு இதே மாதிரி ரெண்டு வாட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் फ्रेंड्स இப்போ நாம இது எப்படி பவுடர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதுமான ஸ்டேஜ் இதான் கரெக்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க பொடி பண்ணிக்கோங்க பாருங்க फ्रेंड्स இப்போ நல்ல பருப்புக்குற மவுக்குற தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு சிம் பண்ணிட்டு நாம இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பனிவரகை நாம இதல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இதல்ல நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் फ्रेंड्स நம்ம கட்டி விடாம நல்லபடியா கலந்து விடணும் நல்ல ஸ்பீடா நம்ம ஃபாஸ்டா கலந்து விடணும் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இத நம்ம நல்லா கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் பாருங்க फ्रेंड्स இந்த அளவுக்கு கட்டி இல்லாம நல்லா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பருப்பும் இந்த பனிவரகமும் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததக்கப்புறம் நாம வந்து விசில் போட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இத நம்ம ஒரு பாத்திரமா வச்சு தட்டு போட்டு தான் மூடி வைக்க போறோம் அதனால இத வந்து நீங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊத்துற தண்ணி பத்தலன்னு சொல்லி திருப்பி நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நீங்க வந்து அப்பத சொன்ன மாதிரி சிம் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ஸ்டீல் மூடி போட்டு சிம்ல வச்சிருங்க அடிக்கடி கொஞ்சம் அடி பிடிக்காம கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் பாருங்க இது நல்ல வெந்த பக்குவமான ஸ்டேஜ் இப்போ இதுல இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நீங்க வெச்சுக்கோங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும் இந்தமாதிரி பபிள்ஸ் வந்துச்சுனாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இது கரெக்டான அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வேகிற கேப்பில் நான் வந்து ஏலக்காயை பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம பாயசத்தோட தேர்ட் ஸ்டெப் இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாயசத்தோட ஃபோர்த் ஸ்டெப்க்கு வந்திருக்கோம் இப்போ பால் காய்ச்சறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வெல்லத்தை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு பங்கு வெல்லம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு பங்கு போதும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் இது வந்து பாவுக்கு வந்து எந்த பக்குவம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி
ஒரு நல்ல ஹீட் ஆகி அந்த பபிள்ஸ் வர ஸ்டேஜ் இருக்கு फ्रेंड्स அந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நீங்க வந்து பாயசத்துல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ இங்க பாருங்க फ्रेंड्स நம்ம போட்ட வெல்லம் எல்லாமே நல்லா கரஞ்சிருச்சு நான் சொன்ன பபிள் ஸ்டேஜ் வந்து இதுதான் फ्रेंड्स இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த பாவை வந்து நம்ம அப்படியே இதல ஃபில்டர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இப்போ இங்க பாருங்க பாயாசம் இருக்குது फ्रेंड्स நாம அடுத்து 5th ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ண போறோம் फ्रेंड्स பாருங்க நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் மட்டும் தான் फ्रेंड्स நான் ஆட் பண்ண போறேன் நம்ம அது வேக வைக்கிறதுக்கோ எதுக்கோ நம்ம எந்த தேங்காய் எண்ணெயோ இல்ல எந்த ஆயிலோ நெய்யோ நம்ம ஆட் பண்ணல இத பண்றதுக்கு 3 ஸ்பூன் தேங்காய் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் இதல நம்ம அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் நாம இத ரோஸ்ட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स முந்திரி பருப்பு கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு फ्रेंड्स இப்போ இத நாம பாயசத்துல ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स அவ்வளவுதான் फ्रेंड्स நம்ம பாயசம் செஞ்சாச்சு பாருங்க फ्रेंड्स நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்றதுக்கு நம்ம பாயசத்தை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स पनीवरग पायसम रेडी एल एज ग्रूप पायसम एलाम फ्रेंड्स कंपा उ वीटल ट्रे पड़ूंग नमो पनीवरग पायसम रेडी आज फ्रेंड्स इत वीडियो उड़ीचरना नम्बर चेनल के मरकाम सब्सक्रेबूंग पकड़ बेल ईकान क्लिक पड़ूंग वीडियो उ फ्रेंड्स अंड फेम्ली शेर पड़ूंग कमेंट पड़ूंग अब लाइक पड़ूंग।